சந்தோஷம், மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். இன்னைக்கு நாம ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல தோள்பட்டை வழியை நீக்கக்கூடிய மூன்றாம் நிலை பவன முத்தாசனத்தை பத்தி பார்க்க போறோம். வலது கைய மேல தூக்கிக்கிறோம், சற்று பின் நோக்கி கொண்டு போறோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல. இந்த இடது கையால அந்த வலது கை மணிக்கட்டை பிடிச்சு மெதுவா அப்படி இழுத்து விடுறோம், தலையை நேர பாக்குறோம். இந்த முழங்கை இப்படி மடங்கி இருக்கும், அந்த மடங்கி இருக்கிற முழங்கைய நீட்ட மாதிரி அப்படி இழுத்து விடணும். திரும்ப அதே மாதிரி இந்த பக்கம். இத ஆரம்ப கட்ட காலத்துல சிலருக்கு இப்படி வரும், பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி செய்யலாம். சிலருக்கு பின்னால கை போகாது, அப்ப இது மாதிரி வரும். இது முடியாதவங்க மட்டும்தான் அப்படி செய்யணும், முடியறவங்க கொஞ்சம் அப்படி பின்னோக்கி கொண்டு போய் நல்லா அப்படி இழுத்து விடுறோம். 2 3 4 5 6 7 8 9 10. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இதுக்கு முதல்ல பார்த்த முன்னால செய்யக்கூடிய இந்த பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பின்னால கொண்டு போறது கொண்டு போகணும். இது தோள்பட்டை வலி ஏற்கனவே இருந்தா அவங்களுக்கு இவ்வளவுதான் கை வரும். அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதை இப்படி கொண்டு போறோம், அப்புறம் இப்படி கொண்டு போறோம். ஸோ இதை கொண்டு போக முடியலன்னா என்ன பண்ணலாம், இந்த கையை அப்படி வச்சுட்டு அப்படியே மெதுவா இப்படி அசைச்சு கொடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு இப்படி அசைச்சு கொடுக்கணும். நல்லா இப்ப இந்த அளவு இருக்கும் தோள்பட்டை வலி இருக்கிறவங்களுக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இது மாதிரி தூக்கி அவங்களே அந்த கைய கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அசைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த இரண்டாம் நிலை பவன முத்தாசனமானது சுலபமா வந்துடும். இதை புரிஞ்சுட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் முறையாக இந்த இரு பயிற்சி முறைகளையும் தவறாமல் நாள்தோறும் செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.